ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஐ எம் இந்து ரவிக்குமார். இன்றைக்கி வந்து குயிக்கான ஒரு ரெசிபி தான், அதுவும் வந்து நம்ம ப்ரான்ஸ் பிரியாணி தம் பண்ணி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி ரைஸ்ன செப்பரேட்டாக நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வந்து இந்த கப்புக்கு 2 கப்பு அரிசி எடுத்துருக்கிறேன். வெறும் வேலீஃப் மட்டும்தான் போட்டிருக்கிறேன். அதுகிட்ட கூட உப்பும் கொஞ்சமாக சீனியும் சேர்த்து நம்ம வந்து அரிசியை வேக விட்டுருவோம். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கேன். நம்ம சீ ஃபுட் போட்டிருக்கோம்ல, அதனால் பெரிய வெங்காயம் 2 எடுத்துருக்கிறேன். இதனை வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயில் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கிறதுனால நான் 2 தடவை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு அளவு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். பால் வந்து நான் மைக்ரோவேவில் ஹீட் பண்ணிவிட்டு குங்குமப்பூ போட்டிருக்கிறேன். இது நம்ம கவர் பண்ணி வச்சுக்கலாம். இது இல்லாட்டி கூட நீங்கள் நார்மலாக பாலில் எல்லோ கலர் கூட சேர்த்து போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் பிளெயினாகவே செஞ்சுக்கலாம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது வந்து கவராக இருக்கட்டும். கொஞ்ச நேரத்தில் நல்லா மஞ்சளாக வரும். இந்த குங்குமப்பூண்ட கலரில் இறங்கிடும் சீக்கிரமாக. ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் இடையில நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா ஓரெல்லாம் நல்லா ப்ரௌன் ஆகிடும். நடுவில் வந்து வேகாது, இந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது. இதுமாதிரி ரொம்ப ப்ரௌன் ஆகிட்டு எடுக்கக்கூடாது. ஒரு அளவுக்கு லைட் கலராமல் நம்ம எடுத்து வச்சிடணும். ஏன்னா ஆறும்போது இன்னும் நல்லா டார்க் ஆகிடும். ப்ரான்ஸ் வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சமாக நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா கலந்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்க. சோறு வந்து 3/4 பதமாக நல்லா வெந்துடுச்சு. ஸோ இதுக்கு வந்து வடிதட்டி வச்சிடலாம். இப்போ வந்து பேனில் ஆயில் போட்டுட்டு நம்ம அதை வெங்காயம் ஃப்ரை பண்ணல, அதுதான் போட்டிருக்கிறேன். அதில் நெய்யும் கொஞ்சமாக கலந்துக்கிறேன். நல்லா வாசமாக இருக்கும். இல்லை நீங்கள் ஃபுல்லாக ஆயில் இல்லைன்னா நெய் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதில் வந்து நம்ம பிரியாணிக்கு நார்மலாக போடுவோம் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 பீஸ் பட்டா, 3 பூ போடுறோம், கிராம்பு 4 எண்ணம், ஏலக்காய் 4 எண்ணம், ஜாதி பத்திரி இருக்குல்ல மெய்ஸ் அது வந்து ஒரு சின்ன பீஸாக போடுறேன். ஜாதிக்காவோட ஸ்கின் தான். பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு, 2 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்க்கிறேன். இது வந்து கொஞ்சம் வதங்கட்டும். பிரியாணி இலையும் கூட சேர்க்கிறேன். முதல் போட்டிருக்கணும், மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்க்கிறேன். ப்ரான்ஸ்னும் முதல் போட்டிருந்ததுனால இது குறைவாக நம்ம சேர்த்தா போதும். இப்போ வந்து மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். தீ நல்லா குறைவாக வச்சுட்டு மஞ்சத்தூள், பிளெயின் சில்லி பவுடர் வந்து 1.5 டேபிள்ஸ்பூன் சேர்க்கலாம். கஸ்கஸ் இருக்குல்ல அது வந்து பவுடர் பண்ணினது 1-2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். முழுசாக உள்ளதுன்னா நீங்கள் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்து நல்லா சாக் பண்ணிவிட்டு அப்புறம் அரைச்சி சேர்த்துக்குங்க. சீ ஃபுட்டெல்லாம் நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது கஸ்கஸ் சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். உங்கள்கிட்ட இல்லாமல் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நீங்கள் சும்மா சில்லி பவுடரும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டால் போதும். ஏன்னா இது கொஞ்சம் கலந்து விட்டுட்டு தயிர் சேர்க்கணும். நான் வந்து 4 டேபிள்ஸ்பூன் சேர்க்க போகிறேன். தீ வந்து நல்லா குறைவாக வச்சுக்குங்க, இல்லாட்டின்னு இந்த மசாலையில் கலர்லாம் சீக்கிரமாக மாறி போயிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து புளி இல்லாதது தான். இந்த மசாலாக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கல ப்ரான்ஸ் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். தீ நல்லா கூட வச்சுட்டு நீங்கள் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய டொமேட்டோ வந்து சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுவும் சேர்த்துக்கலாம். எப்போதுமே வந்து தக்காளியெல்லாம் நல்லா குழையாமல் பீஸ் பீஸாக இருக்கும்போது நம்ம தம் கட்டி வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை எடுத்து சாப்பிடும்போது இல்லாட்டினா நமக்கு வெறும் மசாலா மட்டும்தான் கிடைக்கும். இதில் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். கொஞ்சமாக கிரேவி இருந்தால் தான் நமக்கு தம் பண்ண முடியும். அதுக்கு வேண்டினா இது கொஞ்சம் பாயில் ஆகட்டும். மசாலாலாம் நல்லா வெந்துடுச்சு. உப்பெல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் பாதி கிரேவி எடுத்து வேறொரு பாத்திரத்தில் வைக்கிறேன். நான் வந்து இந்த பாத்திரத்துலேயே தம் பண்ண போகிறேன்.
ஸோ அடியில் வந்து கொஞ்சமாக இந்த அளவுக்கு கிரேவி வச்சுருக்கிறேன். இது மேலே நம்ம முதல் வடித்து வச்சுருக்கல சோறு போட்டுக்கலாம். சோறு வந்து வடிச்சுட்டு நான் அந்த பேலீஃபெல்லாம் எடுத்து மாட்டிட்டேன். பாருங்கள் நல்லா ஒட்டி ஒட்டியாக இருக்குது. நான் வந்து ரெண்டு லேயராக தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நிறைய லேயர் கூடயும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லேயர் போட்டுட்டு நம்ம ஈவனாக எல்லா இடத்துலும் இப்படி நவத்தி விடணும். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தாலும் அந்த கிரேவி அது எல்லா இடத்துலையும் இப்படியே போட்டு கொடுக்கலாம். இந்த இலை எடுத்து மாட்டிடுறேன். ஒரு கைப்பிடி நிறைய மல்லி இலை, அப்புறம் புதினை இலை, வெங்காயம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கல அதுவும் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே வந்து பேலன்ஸ் ரைஸ் எல்லாம் நல்லா ஈவனாக போட்டு கொடுக்கலாம். இதை வந்து நல்லா நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி இப்படி விட்டுக்குங்க. பேலன்ஸ் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கல வெங்காயம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ போட்டு கலந்து வச்சுருக்கல பால் நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு இடத்துல போடாமல் அங்கங்கே இப்படி போட்டு கொடுத்துடணும். கடைசியில் வந்து மெயினாக ஒரு ஐட்டம் வந்து லெமன் ஜூஸ். இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் மேலே எல்லாம் ரைஸில் இப்படி போட்டுக்கலாம். ஒரு பெரிய லெமன் எடுத்து போட்டாலும் கரெக்டாக தான் இருக்கும். நான் வந்து அடியில் ஒரு பெரிய ஃப்ரைங் பேன் வச்சுருக்கிறேன். இல்லாட்டின்னா நீங்கள் வந்து தோசை தவை இருக்குல்ல அது வைக்கலாம். ஹீட் டிஃப்யூசர்னு சொல்லி கிடைக்கும் அது கூடயும் வச்சுட்டு நம்ம நல்ல சூடிலே ஒரு 15 நிமிஷம் வந்து தம் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மேலே எல்லாம் ஹோலும் நான் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு கவர் பண்ண வைக்கிறேன். ஸோ நல்லா சூப்பராக தம்மாக இருக்குது. இது கடைசியில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுற முன்னே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக மல்லி இலையும் புதினையிலையும் கூட மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். முதல்ல நம்ம மேலேயே போட்டு தம் பண்ணும்போது நல்ல டார்க்கு கலரில் பெய்யணும். இந்த பிரியாணிக்கு ஜஸ்ட்டு தயிர் பச்சடி மட்டுமே வச்சு நம்ம சாப்பிட்லாம். நம்ம இதெல்லாம் அந்த மசாலா வெங்காயம் எல்லாம் கலந்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம மேலே லெமன் ஜூஸ் போட்டிருக்கல அதுவே சூப்பரான ஒரு வாசமும் நல்ல டேஸ்ட்டுமாக இருக்கும். அது மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் போட்டுக்கோங்க. இன்னொன்று வந்து இப்படி தோசை கல்லெல்லாம் வச்சு நீங்கள் தம் பண்ணுறதுக்கு பதிலாக அவன் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம அதில் கொள்கிற மாதிரி பாத்திரத்தில் வச்சு நீங்கள் ஹீட் பண்ணி எடுத்தாலும் இதே டேஸ்டில் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்குள்ள இந்த ப்ரான் பிரியாணியோட ரெசிபி உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி வீடியோ மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தீங்கன்னா கீழே ஒரு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பாய் பாய்.